Hello viewers, I'm Michaeli. In 11th Max Combinatorics and Mathematical Induction Exercise 4.1 or 7th sum, we will see the video. Question paarenga. How many 3-digit odd numbers can be formed using the digit 0 to 5 in kuduthirukanga? 3-digit odd number nu kuduthaanga. Odd number na kadasiyila 1 3 5 7 idella vanda mattum na the 3-digit number or odd number a irukka mudiyum. So ungaloda idu padi kadasiyila irukirathu ஒரு ஆட் நம்பரா இருக்கணும்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒரு 3 டிஜிட் நம்பர் நம்ம போட போறோம். 3 டிஜிட் நம்பர் இந்த நம்பர்ஸ் வச்சு தான் அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிபீட்டேஷன் இஸ் நாட் அலௌட். ரிபீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் நாட் அலௌட் சொல்லிருக்காங்க. சோ ரிபீட்டேஷன் கிடையாது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது 100, இது 10, இது ஒன்ஸ் பிளேஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இட் கேன் பி 1, இட் கேன் பி 3, இட் கேன் பி 5. இந்த மூணு பாசிபிலிட்டி தான் வர முடியும் அப்படி கொடுத்துருக்க நம்பரில். அப்படி வந்தால் தான் இது ஒரு ஆட் நம்பராக இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் டிஜிட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு யூனிட் டிஜிட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, 3 வேஸில் தான் வர முடியும். ஏன்னா இந்த மூணில் எந்த நம்பர் வேணாலும் போட முடியும். இப்போ இந்த மூணு நம்பரில் இங்கே ஒரு நம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் குறைஞ்சிரும். இப்போ 5 போட்டோன்னா 5 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100th பிளேஸ் பாருங்க. 100th பிளேஸ்ல நம்ம 0 போட முடியாது. 0 போட்டா இது வந்து 2 டிஜிட் நம்பர் ஆயிடும். 0 போடாம மற்ற நம்பர் எல்லாமே போடலாம். ஆனா 0 போடாம மற்ற நம்பர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நம்பர் வருது. ஆனா ஏற்கனவே யூனிட் பிளேஸ்ல நம்ம ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே போட்டோம், அப்பதான் இது ஆட் நம்பரா இருக்க முடியும்ன்றதுனால இதை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்ப இங்கேயும் ஒரு நம்பர் போயிடுச்சு. ஸோ 0, 1, 2, 3, 4, 5ல ஒரு நம்பர் போயிடுச்சு. 0 போட முடியாதுன்னா 100 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பாசிபிள் வேஸ் இருக்கு. ஸோ இதில் 4 வேஸில் போட்டுடலாம். இப்போ 10th டிஜிட் பாருங்கள். 10th டிஜிட் போடும்போது 0, 1, 2, 3, 4, 5 மறுபடியும் எழுதிக்கிறேன். இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சு, இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு நம்பர் இங்கே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 0 போட முடியும் நம்ம. ஏன்னா 10th பிளேஸில் இப்போ வந்து 3, 0, 1 அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆட் நம்பர் தான். ஸோ 0, 10th பிளேஸில் நம்ம போட முடியும். 100th பிளேஸில் தான் நம்ம போட முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா இங்கே 4 வேஸில் போட முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெளிவாக எழுதுங்க. இன் யூனிட் பிளேஸ் த நம்பர் இஸ் 3 வேஸ்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் 1, 3, 5 எழுதிக்கோங்க. இன் 100th பிளேஸ் த நம்பர் கேன் பி இன் 4 வேஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸப்ட் 0 எழுதிக்கோங்க. இன் 10th பிளேஸ் இட் கேன் பி த பாசிபிள் வேஸ் ஆர் 4 எழுதிக்கோங்க. இது வந்து நீங்கள் இது எதுவும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. என்னென்ன நம்பர்னு எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ரெண்டு நம்பர் தவிர பேலன்ஸ் இருக்க நம்பர். இது வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட். ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நம்ம விட்டுட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கான பாசிபிள் வேஸ். ஸோ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து டோட்டல் நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்க பாசிபிலிட்டினா 4 × 4 × 3. இப்போ 4 ஆர் 16 × 3. ஸோ 48 நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பாசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நீங்கள் நான் சொன்னது எல்லாமே எழுதிடணும். நான் வந்து ரைட்டிங்ஸில் எழுதலை, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து எழுத முடியாது. நீங்கள் 100, 10th யூனிட்ஸ் இது சேம் பாசிபிள் தான். இது வந்து ஒரு ஆட் நம்பர், அதனால 1, 3, 5 மட்டும் தான் போட முடியும். அப்படின்னா இது 3 வேஸ். ஸோ யூனிட் டிஜிட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து 100 டிஜிட்டுக்கு வந்துருங்க. 100 டிஜிட்டும் அதே தான் பிரச்சனை. ஒன்று போட்டுட்டோம், இங்கே 0 போட முடியாது, பேலன்ஸ் இருக்க 4. ஸோ இதுவும் 100 டிஜிட்டும் முடிஞ்சிருச்சு. சேம் கண்டிஷன் தான். 0 and 5 நம்ம 0 and 1 நம்பர் போட முடியாது. 1 நம்பர்ன்றது இந்த ஆட் நம்பர் ஏற்கனவே நம்ம போட்டதுனால இங்கே அது போட முடியாது. இங்கே ஒரு நம்பர் தான் போடுவோம். இதில் வந்து மூணுமே போட மாட்டோம், ஒரு நம்பர் தான் போடுவோம். பேலன்ஸ் இருக்க 2 நம்பர் இங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். அதனால இது 4 வேஸில் நம்ம போட முடியும். இப்போ 10th பிளேஸில் பாருங்கள், ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுடு. அப்படின்னா இங்கே போட்ட நம்பரை மறுபடியும் இங்கே போட முடியும். அப்போது 0, 1, 2, 3, 4, 5ல ஒரு நம்பர் இங்கே போய் இந்த எந்த நம்பருமே வந்து நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே அலவுடு. இங்கே போட்ட நம்பரும் இங்கே போடலாம், இங்கே போட்ட நம்பரும் இங்கே போடலாம். சாரி, அப்போ 100th பிளேஸில் 5 இருக்கும். ஏன்னா 100th பிளேஸில் 0 மட்டும் தான் போட முடியாது. ரிப்பீட்டேஷன் அலவுடுனா இங்கே போட்ட நம்பர் கூட 100th பிளேஸில் போட முடியும். அப்போ 5 வந்துடும். 0 தவிர மற்ற எல்லா நம்பருமே இங்கே போட முடியும். ஏன்னா இங்கே போட்ட நம்பரும் இங்கே போட முடியும் போது இது 5 வேஸில் போட முடியும். 100th பிளேஸில் 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே நம்மளுக்கு இந்த இருக்கிற எல்லாமே போட முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போது 6 வேஸ் வரும். ஏன்னா 0 to 5 வரைக்கும் இருக்குது எல்லா நம்பருமே போட முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வேஸ் வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா
5 into 6 into 3. 5, 6 are 30. 30 into 3 வந்து 19 numbers. So, இதோட answer பார்த்தீங்கன்னா 19 வருது. அவ்வளவுதான் இந்த sum. Thank you.